கூலர் இது வந்து டிசைனிங் கூலர்னு சொல்லுவாங்க. ஹீட்டு இது வந்து டிசைனிங் பண்ணுறது, மாடலேஷன் இது வந்து பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறது. போது இது நாங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120. இது வந்து கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா நாங்கள் 20 கம்மி பண்ணி கொடுப்போம். இது வந்து இதுவே வந்து ஸ்டீல் கொலர் இருந்தாங்க, அப்புறம் இரும்பு கொலர் இருந்தாங்க. அந்த கொலரில் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ப்ரைஸ் வந்து 80 வரும். இது ஸ்டீல் கொலர், இது வந்து 120 வரும். 120 வந்ததுன்னா அவங்க எவ்வளோ இது பண்ணுறாங்களா கம்மி பண்ணிக்கிறாங்கன்னா. இது வந்து மர வெட்ட யூஸ் ஆகும், மரம் வெட்டிக்கலாம், சின்ன சின்ன கிளை வெட்டிக்கலாம். இது வந்து பழுப்பு டை குடி. இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய பெரிய மரம் வெட்டும் போது வந்து அதிர்வுல இந்த குடி வந்து உடஞ்சிடும். அதுக்காக இது பெரிய மரம் வெட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளநி வெட்டிக்கலாம், சின்ன சின்ன மரம் வெட்டிக்கலாம். இது புளி வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கா என்ன சொல்லுவாங்க, கை சில்பா. அதுக்கப்புறம் இது மறுபடி அறம்னு அறம் சொல்லுவாங்க. இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 400. இதில் இன்னொரு டைப் இருக்குது, அதுவும் சேம் ரேட்டு தான், 400 தான். ஆனால் வந்து பிளேட்டு கத்தி. அது இது பார்த்திங்கன்னா காய் வெட்டு கத்தி. இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஸ்டார்டிங் ஆகும். வந்து தேங்காய் பற்ற போடுறது, இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 120. இதில் மூணு டைப் இருக்குது. இதில் வந்து இப்போ குடி வச்சுருக்காங்க, இதனுடைய ரேட்டு வந்து 100. இது வந்து ஸ்டீல், இது இதனுடைய ரேட்டு வந்து 80 வரும். தேங்காய் பற்ற போடுறது இது. இது வந்து கார்டனுக்கு இந்த மணல் இது பண்ணுறதுக்கு வந்து இதனோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 வரும். இது பேர் பார்த்திங்கன்னா பஞ்சா. பஞ்சாப் பார்த்தீங்கன்னா கம்பி வந்து 5 ஒன்று வரும், அப்புறம் 15 கம்பி ஒன்று வரும், 8 கம்பி ஒன்று வரும். இது பார்த்தீங்கன்னா குப்பை தள்ளுறதுக்கு யூஸ் ஆகிற பொருள். இது வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து ரோட்டு வேலைக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து நடந்தால் கூட அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ஸ்டார்டிங் இருக்குது. இது பேர் வந்து வெட்டுவாசி. இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒர்க்கர்ஸ்க்கு யூஸ் ஆகிற பொருள். மேலே வந்து சீலிங் வந்து புள்ளி போடுறதுக்கு இது ஒர்க்க யூஸ் ஆகிற பொருள் வந்து. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 வரும். இது பேர் பார்த்தீங்கன்னா ஏடம் கம்பி வளைகிறது. இது வந்து கம்பி வந்து ரிங் அடிக்கு யூஸ் ஆகும், இல்லைன்னா எல் கிளாம்பு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறவங்க. இது வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து 150 வரும். இதில் வந்து என்ன லென்த்தாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது தென்னம் லிவர். லிவர் பொறுத்தீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் மாறுதல் அதிகமாக இருக்கும். இது வந்து தென்னம் லிவர், இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 250. 250 கம்மி பண்ணி கேட்டாங்கன்னா அது கஸ்டமருக்கு ஏற்ற மாரி ஒரு 50-20 கம்மி பண்ணிடுவோம். இது பேர் பார்த்தீங்கன்னா கௌபாரு. இந்த கௌபார் வந்து அடிக்கிற கூலி, ராடு எடுத்து நம்ம கொடுத்தாங்கன்னா அடிக்கிற கூலி வந்து 250. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் குடிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த ஆணி இது பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகிற பொருள். இதனோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் விற்கிற பொருள் வந்து 350 விற்கிறோம். ராடு எத்தனை வந்து கொடுத்தாங்கன்னா 250. பாண்ட் ஐட்டம் இருக்குது. பாண்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 120 ஸ்டார்டிங் வரும். சின்ன பாண்டு இருக்குது, மீடியம் சைஸ் பாண்டு இருக்குது, பெரிய பாண்டு இருக்குது. இப்போ பெரிய பாண்டு பார்த்தீங்கன்னா 300 ப்ரைஸஸ் லாஸ்ட்டு வந்து ஃபைனலாக கொடுக்குறது 300 கொடுக்கும். அதுக்கேற்ற மாரி அவங்க எத்தனை பொருள் எடுக்கிறாங்களோ, ஒரு 5000 எடுக்கிறாங்கன்னா நான் அதில் ஒரு 300-400 கம்மி பண்ணிடுவேன். இது பேர் வந்து கலக்கட்டு. இது வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வயக்காட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1-2 இது 120 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பழுப்பு குடி கலக்கட்டு. இதுக்கு வந்து 120 தான் ரேட்டு. பார்த்தீங்கன்னா சேலத்து மண்வெட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து அண்டக்கழிவுக்கு இந்த வயக்காட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பில்டிங் ஒர்க்கர்ஸ்க்கு யூஸ் ஆகும். இது பேர் சம்டி. இது வந்து பில்டிங் ஒர்க்கர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரவுக்கு உடைக்க அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது வந்து எத்தனை பவுண்டுனா 8 சம்டின்னு சொல்லுவாங்க. பாறை உடைக்கலாம், விரவு உடைக்கலாம், அப்புறம் பில்டிங் வந்து அடி செவரு எதுனா உடைக்கிறதுனா அது உடைக்கலாம். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 750. குடி போட்டு கொடுக்கும்.
இது வந்து வீட்டு யூஸ் பண்ணுறது, கார்டனுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயக்காட்டில் வந்து எதுனா சின்ன சின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் இது. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 600 ரூபா, ஸ்டார்டிங்லேருந்து 600 ரூபா வரும். இந்த மேலே இது அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடியில் நீங்கள் வாங்கி போனீங்கன்னா 450 ரூபா ரேட்டு. இது அடிக்கிறாங்க பார்த்தீங்க, அந்த இது வடித்து கொடுக்குறதுக்கு தான் இங்கே ரேட்டு. இதுக்கு வந்து ஸ்டார்டிங் வடிக்கிறதுக்கு வந்து 150 ரூபா ஸ்டார்டிங் வரும். அதை மொத்தமாக கணக்கு பண்ணி நீங்கள் கடையில் வாங்குறதோட நான் ஒரு 50 ரூபா 100 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுப்பேன். இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா காவாத்தகுருன்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஜியில் வந்து இந்த சாக்கடை அந்த வந்து குப்பனாக இருக்குது பார்த்திங்களா, அது எடுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து ரோட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த கார்பரேஷன் காரங்க இருக்காங்க பார்த்திங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற குப்பை தரத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள். இது பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா ஸ்டார்டிங் வராது. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து இருக்குது ஸ்டார்டிங். அது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு போட்டு நாங்கள் கரெக்டாக பார்த்துக்கோம். இந்த கத்தி பார்த்திங்கன்னா ரெண்டு மாடல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மொட்டை கத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மொட்டை கத்தி பழுப்பு பொடியும் போட்டுருக்கோம், இது மரப்பொடி போட்டிருக்கோம். இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 650 ரூபா ரேட்டு. இது வந்து இந்த கட்டில் அடிக்கிறது தான், லாரி பிளேட்டில் அடிக்கிறது தான். இது வந்து சாதா இரும்பாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாயிலேருந்து ரேட்டு இருக்கும். மொட்டை கத்தி இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு கத்தி, இது வந்து லாரி பிளேட்டில் அடிச்சிட்டு தான். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 600 ரூபா இருக்கும். வந்து 400 ரூபா கொடுப்போம். கஸ்டமர் வந்து இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது வேணும்னு கேட்டாலும் அவங்க விருப்பப்படி இதில் 400 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுவாசின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து கார்டனுக்கு வந்து மணல் பள்ளம் பறிக்கிறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா கூலி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து யூஸாக இருக்கும் பொருள் வந்து. இது வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 150 ரூபா இதனுடைய ரேட்டு. இதோட என்ன பெருசாக வேணால் கூட உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், ஆர்டர் பண்ணி கொடுக்கணும், மொத்தமாக வேணும்னா கூட உங்களுக்கு வந்து நாங்கள் 100 ரூபா 50 ரூபா கம்மி பண்ணியே பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா கை கோடாலின்னு சொல்லுவோம். இந்த கை கோடாலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கிற அந்த வேர் எடுக்கிறதுக்கு அது யூஸாக இருக்கும் பொருள். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா சுலுவாக இருக்கும், கை வந்து வலிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாடலில் அடிக்கிறது. இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 250 ரூபா ரேட்டு. இது லாரி பட்டையில் அடிச்சிருக்கோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. இது வந்து கிணறுக்கு வந்து தண்ணி, கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதேமாரி பார்த்திங்கன்னா மேலே லிஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும், பில்டிங் வேலைக்கு வந்து யூஸ் ஆகிற பொருளும் அதுதான். ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த பாதாள இது கிணறு இருந்தால் கூட அதுலேருந்து அடியிலேருந்து எதனா ஒரு பொருள் இருந்தால் கூட இதை வச்சு எடுப்பாங்க. இதுக்கு வந்து தேங்காய் உரின்னு பேர். இது வந்து பழுப்பு வெல்டிங் வச்சு தான் வச்சுருப்போம். இதே வந்து நீங்கள் கடப்பாரில் அடித்து கொடுத்தனால அடித்து கொடுப்போம். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 200 ரூபா ஸ்டார்டிங் வரும். 200 ரூபாலேருந்து பெருசு இதுன்னு பார்த்திங்கன்னா பழுப்பு ரொம்ப திக்னஸ் இருக்குது அந்தமாரி வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபாயில் இருக்குது, 700 ரூபாயில் இருக்குது. கஸ்டமருக்கு ஏற்ற மாரி ரேட்டு வச்சு பார்ப்போம். பொடி வந்து சுத்தி பொடி. இது இது சுத்தி பொடி ஒன்று இருக்குது, களைக்கட்டு பொடி ஒன்று இருக்குது, கீழே இருக்க களைக்கட்டு பொடி. இதுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தோன்னா எல்லாம் சேம் வந்து 30 ரூபா தான் ரேட்டு. மண்ணாட்டி பொடி இருக்குது. மண்ணாட்டி பொடி வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 ரூபா மண்ணாட்டி பொடி ப்ரைஸ். இதுதான் நான் சொன்னது 15 பல்லு வர பஞ்சா, பெரிய பஞ்சா. இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 ரூபா. கஸ்டமரும் ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி கேட்டாலும் கம்மி பண்ணியே கொடுத்துருவோம். பேர் வந்து கசாப் கத்தி. கசாப் கத்தி எதுக்கு யூஸ் ஆகும்னா இது கறிக்கு யூஸ் ஆகும். சிக்கனும் வெட்டிக்கலாம், மட்டன் வெட்டிக்கலாம், எல்லா இதுக்கு மீனுக்கும் வெட்டிக்கலாம். யூஸ் பண்ணுறவங்க பொறுத்து இருக்குது. நம்ம வந்து மீன் கத்தி தனியாகவும் இருக்குது. இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 600 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆடு உரிக்கிற கத்தின்னு சொல்லுவாங்க. இது ஆடு உரிப்பாங்க, கோழி அந்த மேலே இருக்கிறது பார்த்திங்களா அந்த இது எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற பொருள். இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாயிலேருந்து இருக்குது. இதே லாரி கட்டிலேருந்து அடிக்கணும்னு சொன்னாங்கன்னா 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்குது.